புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னையா அவன் நைட்டு குடிச்சிட்டு பேசுறது கரெக்டா? சரி விடு, குடிச்சிட்டு இருக்கிற ஆளுகிட்ட நம்ம என்ன போய் பேச முடியும்? அதனால தான் நானும் கம்மன் ஆகிட்டேன். கேட்கலாம், அவனாவே கூப்பிட்டு கேட்கலாம். விடு, என்னத்த கேட்கறது? அந்த பெரியவருக்கு காது கேட்டா நம்மளுக்கு என்ன காது கேட்கலாம்? அப்புறம் இப்போ பொழப்பெல்லாம் எப்படி போயினுக்குது? பொழப்பா ஏதோ போயினுக்குது. என்ன மாப்பிள்ள? என்ன? ஒன்றும் இல்லைம்மாம்மா, சும்மாதான். என்ன பண்ணுறானே தெரில. அவனா பண்ணுறான், அவன் என்ன வந்து பண்ண போகிறான்? அவன் எங்கன்னா வந்து குடிச்சு போட்டு உழுந்துன்னு இருக்க போகிறான். நம்மளுக்கு என்னத்துக்கு? டேய், எவ்வளோ நேரம் உனக்குதான் தெரியல? அது இல்லைன்னா எனக்கு மீண்டும் சேஞ்ச் ஆகிடுன்னு. நான் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. சரக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாண்ணா, எப்படியோ பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கடா அது? நான் தாங்கண்ணா. சரி, போப்போம். இவ
இவனா? ஆ சொல்லுபா. சரக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து சேரும், டப்பு வந்து சேரல. நம்ம பசங்களை பற்றி தெரியும் இல்லை, நம்ம பசங்க எங்கேருந்து வருவானுங்கனே தெரியாது. அச்சு விட்டு போயிட்டே இருப்பானுங்க. சொன்னது புரிஞ்சுதா? வைக்கிறோம்பா. நான் வெளியாள் ஒருத்த சரக்கேட்டு வந்துடுறேண்ணா. நம்ம கல்ல கையில ஆளுக்குன்னு வந்துடுறேண்ணா. ஆ அப்புறம் மொத்தம் எத்தனை பேர்? வெளியாளுங்களை கூட்டினு வர அதனை எத்தனை முறை சொல்றது? நவரு ஏய் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்தாங்கடா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேண்ணா, நீங்கள் ஃபோன் எடுக்கல, அதனால தானே என்ன அனுப்பிச்சு விட்டான். எதுனாலும் தெருவுக்கு 10 டீலர் இரு, கிளப்பி நேராக என்கிட்ட வரக்கூடாது. புரிஞ்சதா? அண்ணா கிளம்பு. ஆ சரிண்ணா. தம்பி வந்தவன் போனவனுங்களாம் சரக்கு தூக்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவனை சுத்த விட்டு சரக்கை கொடுத்தாதான் நம்ம வாழ முடியும். இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. புரிஞ்சுதா? ஆ சரிண்ணா. கொஞ்ச நாளைக்கு சரக்கை டிஸ்போஸ் பண்ணாத. ஏண்ணே? ஒன்றும் இல்லைடா, விஷயம் தடியும் கை போயிடுச்சு. ஆ எவ்வளோ போட்டு விட்டுருவோம். ஆ கொஞ்ச நாளைக்கு நம்ம டீலை தள்ளி வச்சா தான் ஆ பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேண்ண. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதாண்ண. இதே மனுஷன். ஆ சரிண்ணா போய் வேலையை பாரு. தம்பி. ஆ அண்ணா. இந்த காலேஜ் பசங்களெல்லாம் சரக்கு போயிடுச்சடா. ஆ அது போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா பண்ணுறது, கலியுகம். நல்லது சொன்னால் எவன்டா கேட்குறான், பிஞ்சிலே முத்திட்டுங்க. புகைப்பிடித்தல் கேடுன்னு படத்தில் போட்டால் மட்டும் பத்தாது, ஸ்கூல் புக்குலையும் போடணும் பொழுது. இதெல்லாம் மறந்துட்டோமா? அண்ணா உங்கள் பேர் தான் மதிமாறனா? அடுத்து நீங்கள் தான் உள்ளே போகணும். வாங்க உட்காருங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர். மதிமாறன் டாக்டர். சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே உள்ளெல்லாம் வலிக்குது டாக்டர். சரி வலிக்குது டாக்டர். அப்புறம் இங்கே வலிக்குது. ஓ அப்படிங்களா? உங்களுக்கு இந்த குடியோ இல்லை ஸ்மோக்கிங்கோ இந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா? இருக்குது டாக்டர். எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க? 3 வருஷமாக இருக்குது.
மூணு வருஷமா. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை டாக்டர்கிட்டலாம் எதுவும் மறைக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொன்னால்தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு என்னவோ அது எங்களால் செய்ய முடியும். எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன பிரச்சனைன்றது என்கிட்ட சொல்லுங்கள். ஆ டாக்டர், இன்னைக்கு காலையில் ஒரு 8:30 இருக்கும். சரி, வெளியே வெளியில் போகலான்னு இருக்கும்போது திடீர்னு வாமிட் வந்துச்சு. சரி, வாமிட்டோட பிளட்டு வந்துருச்சு. சரி, அதை பார்த்த உடனே பயந்துட்டேன். அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, உங்களுக்கு வாமிட் வரும்போது பிளட் வந்துச்சு. சரி, இருந்த நிலங்க உடம்பு செக் பண்ணலாம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, திரும்புங்க. உக்காருங்க. ஓகே, எதனால் இந்த பழக்கத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆனீங்க? லவ் பிரேக்கப் ஆச்சு டாக்டர். சரி, அதான் என்னால் தாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். சரி, அப்போ தான் ஃப்ரெண்டுங்க வந்து ஆறுதல்னு சொல்கிற பேரில் என்னை கூட்டின்னு போய் அதில் அடிக்ட் பண்ணி விட்டாங்க. அது நாள்பட என்னால் அதை விட முடியல. அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. ம், சரி. இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைலாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு ஸ்கேன் எழுதி தரேன். அந்த ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்றது சொல்கிறேன். இந்தாங்க. வாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆ, மதிமாறன், உங்கள் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். மனசு கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. என்ன டாக்டர், என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணதுனால உங்களுக்கு 1.5 வருஷமாக வலின்னு சொல்கிறீங்க. ஆமாம் டாக்டர். ஆனால் இதனோட விளைவு வந்து இப்போ என்ன ஆயிருக்குதுன்னு தெரியுமா? பரவாயில்ல டாக்டர், என்னென்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. இதை நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்திருந்தால் எங்களால் காப்பாற்றிருக்க முடியும். இப்போ ரொம்ப ஹையாயிடுச்சு. ஸோ எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது. எங்களால் மட்டும் இல்லை, வேறு எந்த டாக்டராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஐ ஆம் வெரி சாரி மதிமாறன். மதிமாறன், இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட். சரி, வரேன் டாக்டர். ஓகே மதிமாறன்.
மதி உங்கள்கிட்ட பேசணும். எங்கே வரணும்? வழக்கம் போல் காஃபி ஷாப்பில் தான். சரி வந்து எழுநி. என்னது இது? எனக்கு வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியாத வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? நம்ம விஷயத்தை வீட்டில் பேசுன எத்தனை முறை சொல்லியிருப்பேன்? நிஜமாலே எனக்கு தெரியாது, ரிலேட்டிவ்னு சொன்னாங்க. சின்ன வயசுலே பார்த்து பெருவங்களாம் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. என்னால் எதுவும் மறுத்து பேச முடியல. ஆ, இதுக்கு தான் நான் அப்போவே நான் சொன்னேன், என் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீட்டில் எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க, என்னால் எதுவும் மறுப்பேச்சு பேசணும்னு சொல்கிறேன். ஆ, அப்போ என் வாழ்க்கை என்ன வருது? என்னை கொஞ்ச நேச்சு நினச்சி பார்த்தியா? உனக்கு எப்படி சொல்லி புரி வைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறியா? என்னது? நீ என்னை லவ் பண்ணது உண்மையாகவே இருந்தா, நீ நான் நல்லா இருக்கும்னு நினச்சா தயவு செய்து என்னை மறந்துடு. இந்த மதிமாறனை போல எத்தனையோ மதிமாறன்கள் காதல் தோல்வியினால இப்படி மதுமாறன்களாக மாறியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாலா போன குடி, புகை, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான். காதலில் வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்கும் சகஜம்தான். இங்கே பல பேர் காதலில் ஜெயிச்சா தான் வெற்றின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் நல்ல நண்பர்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்மளை பெத்த அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அதுதான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றி.